புதையல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய காகம் படத்தை அதைவிட பெரியதாக வரைந்து அதற்கு ஷேடிங் கொடுக்க போகிறோம். பாருங்கள். தேவையான பொருட்கள்: ஸ்கேல், சார்ட் பேப்பர், பென்சில், ஹெச்பி பென்சில், 2H பென்சில், 8B பென்சில், அப்புறம் சிறிய காகத்தின் படம், அப்புறம் பிளண்டிங் ஸ்டெம்ஸ், எரேசர், இந்த மாதிரியான எரேசர். இப்போ நம்ம இந்த படத்தின் மீது கட்டங்கள் போட வேண்டும். அதற்காக பக்கங்கள் அளக்க வேண்டும். 7 அங்குல அகலமும் 6 அங்குல நீளமும் கொண்ட ஒரு செவ்வகத்தினை வரைந்து அதன்மேல் ஒரு அங்குல இடைவெளியில் நேர்கோடுகளும் ஒரு அங்குல இடைவெளியில் கிடைக்கோடுகளும் நாம் போட வேண்டும். இப்போது நமக்கு இந்த படத்தின் மீது ஒவ்வொரு அங்குல கட்டங்கள் நிறைந்த பெரிய கட்டம் ஒன்று போட்டு முடித்திருக்கிறோம். இப்போ இதை விட நம்ம பெரியதாக வரையப் போகிறோம். 1.5 மடங்கு பெரியதாக வரைய வேண்டும் என்பதனால் அகலம் வந்து 11.5 நீளம் வந்து 9.5 எடுத்துக்கொண்டு நம்ம செவ்வகத்தை வரைய வேண்டும். அதன் பிறகு 1.5 அங்குலம் இடைவெளி விட்டு கிடைக்கோடுகளும் அதே போல் 1.5 அங்குலம் விட்டு நேர்கோடுகளும் போட வேண்டும். இப்போ நம்ம படத்தை வரைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை விட இது 1.5 மடங்கு பெரியதாக இருக்கிறது. முதல் வரிசையில் முதல் கட்டத்தில் இந்த காகத்தினுடைய அலகு இருக்கிறது. ஆகவே அதை நம் அந்த கட்டத்தில் எங்கெல்லாம் வருகிறதோ அதை குறித்து வைத்து கொண்டு அந்த அலகினை அப்படியே நாம் வரைகிறோம். ஒவ்வொரு கட்டமாக நம்ம வரைய வேண்டும். இதுதான் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது. முதல் வரிசையில் 1வது கட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்புறம் இல்லை, அடுத்தது 2வது வரிசையிலே முதல் கட்டத்தில் என்ன இருக்குது, அதனுடைய தலைப்பகுதி இருக்கிறது. அதனால் அதை நாம் அப்படியே குறித்து வைத்து கொண்டு நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி நம்ம அங்கு இருப்பது போலவே அழகாக அதை குறித்து வைத்து கொண்டு அப்படியே வரைய வேண்டும். இப்போ நம்ம 2வது கட்டத்தையும் நாம் வரைந்து பூர்த்தியாகிவிட்டது. இனி அடுத்த கட்டத்தில் எங்கு அது அந்த வளைவு செல்கிறதோ அதை குறித்து வைத்து கொண்டு அதையும் அதே போன்று வரைய வேண்டும். இப்போ அடுத்த கட்டத்தில் கொஞ்சம்தான் இருக்கிறது, அதையும் நம்ம வரைஞ்சிட்டு இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கட்டங்களாக இப்படியே அது எங்கெல்லாம் செல்கிறதோ அதை பார்த்து அப்படியே வரைய வேண்டும். கால் பகுதியில் வரையும் போது இந்த நகங்கள் மற்றும் இந்த கால் பகுதியில் எங்கே இருக்கிற வளைவுகள் எல்லாம் பார்த்து கவனமாக அந்த கட்டத்தில் எங்கெல்லாம் செல்கிறதோ என்பதை பார்த்து வரைய வேண்டும். இப்படி நாம் வரைந்து வருகின்ற பொழுதே தெரியும். நம்ம அந்த கட்டத்துக்குள் இருப்பதை கவனித்து வரைந்தாலே போதும், முழுமைக்கும் அந்த படம் அங்கு எப்படி இருக்கிறதோ அதை போல் அப்படியே வரும். இதை வரைந்து வரையும் பொழுது நாம் அந்த கண், அப்புறம் உள்ளே அந்த கருப்பான அந்த டார்க் ஷேட் கொடுக்கக்கூடிய இடம், இந்த இடங்களெல்லாம் நம்ம கவனத்தில் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். பிறகு சுற்றி இருக்கிற அந்த கட்டங்களை எல்லாம் நம்ம எரேசர் வச்சு அழித்து விட வேண்டும். அதே போல் உள்ளால் இருக்கக்கூடிய அந்த வரிகளையும் நாம் என்ன செய்கிறோம், அழித்து விட வேண்டும். அப்புறம் அந்த இறக்கைக்கான குறிகளையும் நம்ம அதை நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம திரும்ப மேலே அந்த அலகு பகுதியில் அதை தெளிவுபடுத்திட்டு அப்படியே ஷேட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த நமக்கு இந்த கருப்பாக இருப்பதனால நம்ம முதல்ல அந்த லைட் ஷேடு எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல நாம் முதல்ல ஷேட் கொடுக்குறோம். அலகு பகுதியில் மேலிருந்தே கொடுத்து கொண்டு வர வேண்டும். இப்போது அந்த ஷேட் கொடுக்கும் பொழுது அந்த லைட்டாக இருக்கக்கூடிய பகுதியில் 2H பென்சிலை வச்சு கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ இந்த காகம் படத்தில் அதிகமாக டார்க் ஷேடு இருப்பதனால நம்ம உடனே என்ன செய்திடலான்னா 8B பென்சில் எடுத்து அந்த டார்க் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 8B பென்சில் எடுத்து அந்த டார்க் எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து நான் மேலிருந்தே கொடுத்து கொண்டு வருகிறேன். இப்போது நம்ம அந்த கண் பகுதிக்கு மேல் பகுதியில் இருக்கிற அந்த கருப்பு அந்த இடங்களை நிரப்பி
அப்படியே அடிப்பகுதியில் அலகு பகுதியில் கீழ்ப்பகுதியில் ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த பகுதியை நம்ம அப்படியே கொடுத்து கொண்டு, ஆனால் நம்ம ஷேட் கொடுக்கும்போது சர்க்கிள் சர்க்கிள் மாதிரியே கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது அங்கே வந்து அந்த கருப்பாக இருக்கிற இடம் வந்து நல்லா நிரம்பி அழகாக வரும். இப்போ அலகு பகுதியில் கீழ்ப்பகுதியில் ஒரு சிறிய வரி கூட இருக்கிறது, அதையும் நம்ம அப்படியே விட்டு விட வேண்டும். அந்த வெள்ளையான பகுதியை நம்ம அந்த கருப்பு கொடுக்கக்கூடாது. எந்த இடத்துல வெள்ளையாக இருக்குதோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த கலரோ அல்லது அந்த கருப்பு மை அந்த அந்த பென்சிலில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு அதில் படாமல் வரையணும். அப்படியே ஷேட் கொடுத்துட்டே வரணும். அப்புறம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இதுக்கு பிறகு இந்த பிளண்டிங் ஸ்டம்பை வச்சு அதை ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம் அந்த லைட் ஷேடுக்கு. அப்புறம் நம்ம ஒரு ஒரு பகுதியிலேருந்தே அதை முடித்து கொண்டு வரலாம். தலைப்பகுதியிலேருந்தே நம்ம முடித்து கொண்டு வருகிறோம். இப்போ நம்ம வரும்போது கண் பகுதி, கண் பகுதியில் எல்லாமே கருப்பாக இருக்கிறதுனால அந்த ஐபால் கொடுக்குற இடத்த நம்ம சரியாக அதில் இடைவெளி விட்டுட்டு அப்படியே கொடுக்கணும். சுற்றி தலைப்பகுதியிலும் மேல் பகுதியில் லைட் ஷேட் இருக்குது, அதை நம்ம லைட்டாக கொடுத்துட்டு வேணா அந்த பிளண்டிங் ஸ்டம்பை வச்சு அப்படியே ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே கீழே அது கீழே வருகின்ற போது கருப்பாக தான் இருக்குது, அதனால் நம்ம 8B பென்சில் வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணி கொடுக்கலாம். நம்ம அந்த படத்தை பார்த்துக்கணும். அந்த படத்தில் வந்து கீழ்ப்பகுதியில் எங்கெங்கெல்லாம் அந்த கருப்பு இருக்குதோ அந்த இடத்துல அப்படி பொறுமையாக கொடுத்து கொண்டே வரலாம். நம்ம கவனம் ஃபுல்லாக அந்த கட்டத்தில் எந்த இடத்துலலாம் அந்த விடுபட்டிருக்கோ அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடங்களில் நம்ம அப்படியே கொடுக்கலாம். லைட்டாக இருக்கிற இடத்த இந்த ஸ்டம்பை வச்சு அப்படியே ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். அதே போல் கழுத்து பகுதியில் கீழ்ப்பகுதியில் அந்த கருப்பு வந்து நிறைய இருக்குது, அதனால் ரொம்ப அதிகமாகவே கொடுக்கலாம். நம்ம மேலே வந்து லைட்டாக இருப்பதுனால 2H பென்சிலை வச்சு லைட் அப்படி கொடுத்துட்டு அந்த ஸ்டம்பை வச்சு அப்படியே நீட்டு விட்டுக்கலாம். மேலே 8B பென்சிலை வச்சு கொஞ்சம் சின்ன லைன்களை போட்டு அப்புறம் நம்ம அதை அப்படியே லைட் ஷேடு அடிப்பகுதியில் லைட் ஷேட் இருக்குது, அதை நம்ம முதல்ல இந்த 2H பென்சிலை வச்சு அப்படியே கொடுத்துட்டு அப்புறம் நம்ம 8B பென்சிலை வச்சு மேலே கொடுக்கலாம். இந்த கருப்பு வண்ணம் நம்ம கொடுக்கின்ற பொழுது எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் அதிகமாக தேய்க்கணும், மற்ற இடங்களில் கொஞ்சமாக தேய்ச்சிட்டு அப்படியே நம்ம ஸ்மூத் பண்ணி விட்டுறலாம். இந்த காகம் படத்தில் கருப்பு தான் அதிகம் இருக்குது, இருந்தாலும் நம்ம அது எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்த நம்ம நிறைய பார்த்துட்டு அந்த இடத்துல கொடுக்கணும். அதே மாதிரி அந்த இறகுக்கு மேல் பகுதியில் ஒரு வெளிச்சம் தெரியுது, அதில் நம்ம கலர் படவே கூடாது, அந்த வெளிச்சம் அப்போ தான் நமக்கு பட்டு வெள்ளையாக தெரியும். அந்த இடத்துல கலரே படக்கூடாது, படாமல் மற்ற இடங்களில் அப்படியே கொடுக்கணும். அதே மாதிரி இறகுகள் கொடுக்கும் பொழுது இடையில் அந்த கொஞ்சம் இடைவெளி இருக்கும், அந்த இடத்துல கலர் படாமல் அப்புறம் நம்ம ஸ்மூத் பண்ணால் கூட அது தனியாக தெரியும். இந்த மாதிரி ஒரு லைன் கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பண்ணலாம். இதை கூட நம்ம அந்த லைட்டாக அந்த டார்க்கை கொடுத்துட்டு ஸ்டம்பை வச்சு அப்படியே ஸ்மூத் பண்ணிக்கலாம். இந்த சார்ட் பேப்பரில் நம்ம வந்து சுரசுரப்பான பகுதிகளை தான் நம்ம இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்குற இதுக்கு பயன்படுத்தணும். அப்போ தான் அது அந்த அந்த கருப்பான பகுதி வந்து கொஞ்சம் நிறைய அழகாக நம்ம எவ்வளோ எவ்வளோ கருப்பு கொடுத்தாலும் அதில் கொடுக்க முடியும். அந்த அடிப்பகுதியில் கொஞ்சம் கலர் குறைவாக இருப்பதுனால ஸ்டம்பை வச்சு அப்படியே ஸ்மூத் பண்ணிக்கலாம். கால் பகுதியில் இன்னும் கருப்பாக தான் இருக்குது, அதனால் அந்த இடத்துல கால் பகுதிக்கு வரும்பொழுது ரொம்ப அதிகமாகவே நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கு மேலேயே திரும்ப 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 கொடுக்கும் பொழுது இன்னும் கருமையாக
அப்படியே வரும். காலில் அந்த நகம் பகுதி, இப்போ அந்த காலில் உள்ள அந்த மேலே கொஞ்சம் அந்த வெளிச்சம் படுகிற இடத்துல கொஞ்சம் விட்டுட்டு மற்ற இடங்களை அப்படியே போட வேண்டும். பொறுமையாக கவனமாக கொடுக்கணும், அவசரம் காட்டாமல் பொறுமையாக கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு இடமாக முடித்து கொண்டே வரலாம். இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கும்போது ஒவ்வொரு இடமும் முடித்து அப்படியே வரலாம். ஸ்டெம்பை வச்சு அப்படியே ஸ்மூத் பண்ணிடலாம். அந்த இறகு பகுதி இன்னும் கருமையாக இருக்குது, அதனால் திரும்ப 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 மேலே கொடுத்துட்டே இருந்தால் இன்னும் அது டார்க்காகவே வரும். இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் கலர் குறைவாக இருக்கிற இடத்துல நம்ம அந்த கருப்பு கொடுக்காமல் அப்புறம் ஸ்டம்பிங் அந்த ஸ்டம்பை வச்சு அப்படியே ஸ்மூத் பண்ணி விடலாம். இப்போ நமக்கு பார்க்கும்போதே தெரிகிறது இந்த படம் வந்து அந்த படத்தை விட 1.5 மடங்கு பெரியதாக இருக்கிறது. நம்ம கட்டங்கள் எடுக்கின்ற பொழுது அந்த அளவு 1.5 மடங்கு அதை விட அதிகமாக வைத்தோம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த ஷேடு வெளிச்சத்தினுடைய நிழல் பகுதியை நம்ம அப்படியே அழகாக கொடுத்து விட வேண்டும். அங்கே இருப்பது போலவே கொடுத்துடலாம். கடைசியில் அங்கெங்கு ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தால் அதையும் கொடுத்து நம்ம ஸ்மூத் பண்ணி ஏதாவது தேவையில்லாத இடங்களை அழித்து கூட பார்த்து நம்ம அதை சரி செய்திடலாம். கருப்பு பகுதியில் திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்து அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா மெருகூட்டலாம். இதே போல ஒரு காகம் படத்தை நீங்கள் வரைந்து அதற்கு ஷேடிங் கொடுத்து பழகலாம். இன்னும் ஒரு வித்தியாசமான ஷேடிங்கோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.